இதை வந்து சித்தர் பெருமக்கள் தேவரகசியம் தெய்வத்துக்கிட்ட அந்த வாங்கின ரகசியம். இதை சாதாரண மனுஷனை போய் சொல்லக்கூடாது, ஏன்னா இது கூர்மையான ஒரு ஆயுதம். இது தவறான முறையில் பிரயோகம்னா அநேக உயிர்கள் கஷ்டப்படும், அது அவனும் சேர்ந்து அந்த சிரமப்படுவான். அதுக்காகவே சொல்லப்பட்ட விஷயம். இப்போ சித்தர் பெருமக்கள் சொன்னதெல்லாம் கண்டுபிடித்தெல்லாம் அவன் உட்காந்து வாழ்ந்து கண்டுபிடிச்சிட்டு போகல, இது அத்தனையுமே இறைவேண்டம் என்று பெறப்பட்டது. அதுக்காக அவங்க செய்த தபம், ஜபம், பூஜை, புனஸ்காரம், அத்தனை விஷயங்களை அர்ப்பணிப்பு தான். ஏன்னா அவனோட நோக்கம் என்ன? மனிதன், மனிதனுக்குண்டான பிரச்சனை, அதுக்கு உண்டான தீர்வு. அதெல்லாம் மணி, மந்திரம், ஔஷதம், இந்த மூணும் கொண்டது தான் மனிதனை காப்பாற்றக்கூடிய முக்கிய விஷயம். அப்போ இதுக்கான எவிடன்ஸ் நவீன விஞ்ஞானம் உலகம் முழுக்க ஒத்துப்போச்சு. நம்ம பண்டைய தமிழ்ங்கிறோம், 5000 ஆண்டுகள் முத்தைய தமிழ்ங்கிறோம். அப்போ சித்தர் பெருமக்கள் அகத்தியரும் முருகனும் சிவனும் நமக்கு தலையாய சித்தராக இருக்கிறாங்க. இவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் இன்னும் தலைமுறை பூமி உள்ள வரைக்கும் போயிட்டே இருக்கணும். இது யாரும் மறுக்க முடியாது, ஏற்றுக்காம அத்தியம் சொல்ல முடியாது. என்ன கேட்டிங்கன்னா, தன்னை விட திறமையானவனே இந்த உலகம் அங்கேயே இருக்கிறது, அதில் மாட்டிக்கணும். அப்போ இப்போ என்ன முரண்பாடுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு தகுதி இல்லாதவர்கள் இப்போ எல்லா பேருமே இயற்கையின் பால் பார்த்துக்கொண்டு எல்லாம் வந்துட்டீங்க, இயற்கை உணவு வந்துட்டீங்க, இயற்கையான விஷயத்துக்கு வரீங்க, மலை பயணம் போகிறீங்க, குருமாரை சந்திக்கிறீங்க, கடல் பயணம் போகிறீங்க, குலதெய்வ வழிபாடு நடத்துகிறீங்க, எல்லாம் சரி. அப்போ இந்த ஆர்கானிக் விஷயத்தில் வந்தார். இப்போ அதில் ஒரிஜினலாக கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்கறது யார் அப்படிங்கிற பிரச்சனை வருது. அப்போ நாங்களாம் வந்து தவம் இருந்து தலைமுறை தலைமை இதுக்குள்ளேயே வாழ்ந்து எங்கள் அப்பாலாம் வந்து வறுமைக்கு கூட விலை போகல. இன்றைக்கி நானாவது உங்கள் முன்னாடி வந்து என் தலைமுறையை பாரு, என் தலைமுறை செய்து சாதனை பாரு, உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன், இதெல்லாம் வந்து பரப்புதல் மாதிரி வச்சுருக்கோம். எங்கள் அப்பா இது கூட காமிக்கல. ஏன்னு கேட்டால், இது வந்து அவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்து பிரம்மாவோட லெபி இருந்து அவனை படைப்பின் நோக்கம் உங்கள்கிட்ட வரணும், கட்டாயம் இருந்தாலும் மட்டும் அழகிட்ட வருவான். அப்போ வாழ்க்கை முறையை நெறிமறைப்பட்டு வாழ்கிறதுக்குன்னு அவங்க என்ன சேர்த்து வச்சாங்க? என்னது நான் தலைமுறையை சொந்த கொண்டாரு. ஆனால் சித்தர் பெருமக்கள் யார் சொந்த கொண்டாருனாங்க? சித்தர் வாழ்ந்த புண்ணிய பூமி இது. அவங்க கண்டுபிடிச்ச அதிசய விஷயம் இது. நம்ம யாரும் உரிமை கொண்டாட முடியாது. நான் எடுத்தது தன்மை மாறாமல், குணாதிசயம் மாறாமல் இந்த மக்கள் ஒப்படைச்சு நான் என்னுடைய பயணத்தை முடிக்கிறேனா? இது அதுதான் வேலை. இது பின்னாடி வர பணம் காசுலாம் நாங்கள் செய்கிற வேலைக்கு முன்னாடி பத்தே பத்து. இந்த உலகத்தில் எந்த ஒரு நிகரான உழைப்புக்கு நிகரான மனிதன் பணம்ங்கிற ஒன்று விஷயத்தை கொடுத்துட முடியாது. அப்போ இதை வந்து நான் என்னோடய தலைமுறையில் செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிற பேராசை. இதை எடுத்து கையாண்டவை நல்லா வாழணுங்கிறதுல ஒரு ஆர்வம். அப்போ கெட்டு அழிகிற மக்களை திருத்தி கொண்டு வரதுக்கு இறைசக்திக்கு ஒரு பொருள் வேணும், அதுதான் இங்கே கொண்டு வரும். அப்போ இத்தனை விதங்களை பயன்படுத்தும் போது மோதிரமாக இருங்க அடுத்து நாங்கள் இன்னும் மனித ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுத்தி ஆகணும், ஏதோ ஒரு விதத்தில் இந்த மேற்கூறி அது உடம்புல இருக்கணும். அப்படி இருக்குது அப்படின்னு இவனுக்கு அந்த இயக்க முடியாத சக்தி மிக்க உடம்புக்கு இயக்க சக்தியாக உயிர் சக்தியாக அந்த ரசமணி அவனை இயக்கும். பிரபஞ்சத்தை நாங்கள் முதல்ல ரசமணிங்கிற விஷயத்தை சயின்டிஃபிக்கலாக சொன்னோன்னா, இந்த பூமிக்கு ஈர்ப்பு சக்தி மிக்க ஒரு வஸ்துவை எது கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது மெர்க்குரி தான் கொடுக்கும். உள்ளுக்குள்ளே இவ்வளோ மெட்டல் இருக்குது, இவ்வளோ ஆர்கான் இருக்குது, இவ்வளோ கெமிக்கல் இருக்குது, இவ்வளோ ஸ்டோன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து மனுஷனை காப்பாற்றுறது. இது பூமியின் பாதுகாப்பு கவசம் மாதிரி. அந்த பூமிக்குள்ளே இருக்க பிரபஞ்சத்தை ஈர்க்கிற தன்மை, பூமிக்குள்ளே எந்த அளவுக்கு அதிர்வு இருக்குதோ அந்த மெர்க்குரி தான் பண்ணும். இன்றைக்கி வல்லரசு நாடுகளாக இருக்கிற அத்தனை பூமிகளையும் கண்டத்தில் போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த பூமியின் கட்டமைப்புக்குள்ளே அதிகப்படியான பாதரசம் அந்த பூமிக்கெல்லாம் இருக்கும். அதனால் வல்லரசு நாடாக இருக்கும். அப்போ நம்ம நாட்டுக்குள்ளே இருந்த சித்தர் பெருமக்கள் இதை பூரா எடுத்து கையாண்டு இதில் ஒரு உயிர்த்தன்மை இருக்குது, இது ஒரு இறைத்தன்மை இருக்குது, இதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்கா வெறும் மணிகளை மட்டுமே, மாலைகளை வச்சு, விதை கொட்டை பட்டைகளை வச்சு மனிதன் உடல் தெரிய அத்தனை தீர்த்தம். அப்போ அவங்கள வாரிசு வம்சாவளியாக இல்லை. 400 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு சித்தர், 1000 ஆண்டுகள் வந்த அகத்திய மாமுனி, அவனுடைய வாரிசனையும் பூமியில் விட்டுட்டு போகல. ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு நோக்கத்துக்காக வந்தாங்க, வந்தால் முடிஞ்சால் கிளம்பிடுவாங்க. ஆனால் இன்றைய தலைமையில் அப்படி முடியல. அவங்க எழுதிட்டு போன நூட்குறிப்புகளையும் அவங்க சொல்லிட்டு போன விஷயங்களையும் எடுத்து கையாளுறதுக்கு நமக்கு 1000 வருஷம் ஆகி போச்சு. அது உருவாக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இது இன்னைக்கு சந்தைப்படுத்தலுங்கிற பேரில் எளிமைப்படுத்தி அது ரொம்ப ஒரு அபரிமிதமான சக்தி வாய்ந்த ஒரு வஸ்துவை பொருளை வந்து தெருவில் விட்ட மாதிரி ஒரு வேதனைப்படுறாங்க. அதுதான் இந்த பிரச்சனை. அப்போ இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ வெரைட்டிகளாக இவ்வளோ பண்ணும்போது நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வர விஷயங்கள் என்ன? இதை உயிர்த்தன்மை உள்ள பொருளை மனிதன் பயன்படுத்தணும், அவன் வாழ்வாங்கு வாழும் இறைநிலையை அடையணும். மனிதன் கஷ்டங்கிற விஷயத்துக்கு இல்லாமல் போகணும். அப்போ அவனுக்கு வர்ற என்ன பாதிக்கும்? கிரகநிலை பாதிப்பு வராமல் இருக்கும். முதல்ல சொல்கிறேன், இது வந்து காஸ்மிக் ரிசீவர். பிரபஞ்ச சக்தியை வெளியிலேருந்து இந்த உடம்புக்குள்ளே ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்குற ஒரு அருமையான மெட்டல் தான் மெர்க்குரிங்கிறது. அப்போ ஒரு அது அந்த ஈர்ப்புத்தன்மை எது கொடுக்கும்? எது சக்தி கொடுக்கும்? அவர் கிரகநிலைக்கு பாதிப்பு வராது, ராசி நட்சத்திரங்கள் பாதிப்பு இல்லாமல் வாழ்வார்,
கோள்களுடைய பாதிப்பெல்லாம் வாழ்வார், இறை தத்துவங்கள் நிறைந்த மனுஷனாக வாழ்வார். இவருக்குள்ள ஃப்ரீக்வன்சி தன்னோட மெர்க்குரியில் வெளிப்படுற சக்தியானது அங்கே நெகட்டிவ் சக்தியை எடுத்து சண்டையோடு சென்சார் பண்ணி நிறுத்தும். அறிவியலை சொல்கிறேன், இந்த உடம்புக்கு இதெல்லாம் இருந்து தன்னை கவசம் மாதிரி ஒரு நெட் சர்க்குள்ள இருக்கிற அப்படின்னா அவன் பரிபூர்ண உள்ள மனுஷனா, சக்தி வாய்ந்த மனுஷனா, பிரதி ஒரு மனுஷனுக்கு உதவுற தன்மையுள்ள மனுஷனா, மாமனிதராக இந்த பொருள் ஆகும். வாழ்க்கை பெரும் பயணம். இந்த பயணத்தில் என்னெல்லாம் எடுக்கணும், எப்பப்போ கிடைக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுங்கிறது மனுஷனுக்கு தெரியணும். அப்போ இது சித்தர் பெருமக்கள் நமக்கு த கிரேட் சயின்டிஸ்ட். இதெல்லாம் அழகாக தொகுத்து வகுத்து நோயின் உட்பிரிவு, மருத்துவத்தின் உட்பிரிவு, நூற்குறிப்பு, இறந்த பிண்டம், உற்பத்திக்கு முன்னாடி, பிறப்புக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம தாண்டி எதுவும் புதுசாக கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட முடியாது. அப்போ அவங்க சொன்ன விஷயத்தையே தன்மை மாறாமல் பக்குவம் மாறாமல் இந்த தலைமுறை செஞ்சு வச்சுட்டு கொடுத்துட்டு போகிறோமா, அதைத்தான் எங்களுடைய பிரணவஜி இளைஞர் திரைப்படம் செஞ்சுட்டு என்பதை பெருமையாக சொல்லிக்கிறேன்.